எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த உக்ரைன் ரஷ்யாவோட போர் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டுருக்கு. தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த பொதுமக்கள் யாரும் இதில் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட வேண்டுகோளாகவும் இருக்குது. உலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கி திரும்பி பார்த்துட்ருக்கு இந்த மாதிரி ஒரு போர் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா மொத்த குடும்பமே பாதிக்கும். அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே அது பாதிப்பை தரும். அப்போது ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இது சுற்றி உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பிரச்சனை. இது எப்படி அப்படி பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரஷ்யா வந்து திரும்ப நீங்கள் உக்ரைன் கிட்ட சண்டை போட்டிங்க, வார் நடத்துனீங்க அப்படின்னா நாங்களும் அதுக்கு பிரச்சனைகளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. அப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ எந்த நாடுகள் கைவிட்டாலும் எங்களை இந்தியா கைவிடாதுன்ட்டு எங்களுக்கு நம்புகிறோம், எங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள பாண்டிங் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை சப்போர்ட்டு கூப்பிட்றாங்க. அப்போது அமெரிக்காவுக்கு பேசுகிறதா, இல்லை ரஷ்யாவுக்கு பேசுகிறதா, இல்லை சுற்றி உள்ள உலக நாடுகளுக்கு பேசுகிறதான்ட்டு இந்தியா முழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை நடக்கும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை தான். அப்போ இதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, நம்மளால் இறங்கி போரிட முடியாது. அப்போது நம்மளால் என்ன முடியுமோ, இப்போது ஜல்லிக்கட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டாக் போட்டு இறங்கி போராட்டம் நடத்துனாங்க, ட்விட்டரில் ட்வீட் பண்ணி. இன்னும் பல விஷயங்களுக்கெலாம் வந்து ஹேஷ்டாக் போட்டு பெரிய லெவலில் ஒரு உலக நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணி அதை வந்து பேச்சுவார்த்தைகளுக்குள்ளேயே அது கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி நம்மளால் முடியலைனாலும் அட்லீஸ்ட் நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணாலே போதுமானது அப்படின்றது தான். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து நம்ம கையில் எடுத்துக்கணும். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளால் என்ன அந்த ஆக்ஷனுக்கு, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளால் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ அட்லீஸ்ட் அந்த ரெஸ்பாண்டாக நம்மளால் கொடுப்போம். ப்ரேயர்ஸ் மூலமாவது கொடுப்போம். எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்களோட குருமார்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த வேண்டுகோள் வச்சுங்க. அப்படி இல்லை பக்தி மார்க்கத்தில் இருக்கிறீங்க, இறைவனை வழிபட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நீங்கள் வழிபடுங்க. ஏன்னா அனைத்து உயிர்களும் ஒரே உயிர் தான். ரஷ்யாவில் இருக்கிறவங்களுக்கும் உக்ரைனில் இருக்கிறவங்களுக்கும் பிளட்டுன்றது ஒன்று தான். அவங்களுக்கும் அடித்தா வலிக்கும், இவங்களுக்கும் அடித்தா வலிக்கும். அவங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து மனசை உறுத்த தான் செய்யும், இவங்களுக்கும் அந்த பிரச்சனைன்றது மனசை உறுத்த தான் செய்யும். ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லி கலியன் பூங்குன்றனார் சொன்னார். ஆனால் ஏன் இந்த இடத்துல வந்து அது அப்ளை ஆக மாட்டேது அப்படின்னா, அன்பு கருணை அப்படின்றது எப்போ போகும் அப்படின்னா, நான் என்னை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும், என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த என்னோட எந்த ஊராக இருந்தாலும் என்னோட ஊர், எந்த மக்களாக இருந்தாலும் என்னோட மக்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துல கட் ஆகும். ஏன்னா பொதுநலமாக இல்லாமல் சுயநலத்தில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மிஞ்சி போச்சுன்னா ஒரு 60 வருஷம் இல்லை ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ, இப்போது ரஷ்யா வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து போர் தொடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதை பேசி பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படாமல் இதை நிப்பாட்டினாங்கனாலே போதுமானது. இது நிப்பாட்டுறாங்கன்னா இப்போ நான் பேசக்கூடிய வீடியோ வந்து அவங்க பார்த்து நிப்பாட்டுவாங்களா அப்படின்றதுலாம் கிடையாது. அப்போ நம்ம வைக்கக்கூடிய ப்ரேயர்ஸ் வந்து நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், நிச்சயமாக மாற்றத்தை உண்டு பண்ணும். எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சமுதாயம், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை எல்லா நாடுகள்லேயும் எல்லா மக்களுக்குமே கிடைக்கட்டும். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம், நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமாக நடக்கட்டும். இறைவனை பிரார்த்திக்கிறேன், நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.